வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா. திருப்பூரில் தீபாவளி சீட்டு மற்றும் ஏலச்சீட்டு நடத்தி தலைமறைவான கணவன் மனைவியை கண்டுபிடித்து தங்களது பணத்தை மீட்டு தரக்கோரி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வந்து புகார் அளித்தனர். திருப்பூர் உப்பிலிப்பாளையம் ரோடு செந்தூரம் காலனி அருள்புரத்தில் வசிப்பவர்கள் கடந்த 1.5 ஆண்டுகளாக அந்த பகுதியைச் சேர்ந்த தேவகி என்பவரிடம் தீபாவளி சீட்டு மற்றும் ஏலச்சீட்டு கட்டி வந்தனர். பொதுமக்கள் மாதந்தோறும் பணத்தை செலுத்தி வந்த நிலையில் தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக தர வேண்டிய பணத்தை தராமல் தேவகி காலதாமதம் செய்து வந்துள்ளார். சிறிது நாட்களில் பணம் தருவதாக சொன்ன தேவகியும் அவரது கணவரும் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. எனவே அவர்களை கண்டுபிடித்து தங்களது பணத்தை மீட்டு தரக்கோரி திருப்பூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 30க்கும் மேற்பட்டோர் புகார் மனு அளித்தனர். கலாம் செய்திகளுக்காக எமது செய்தியாளர். என் பேர் ராஜி. நாங்கள் அருள்புரத்துலேருந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி ஏலை சீட்டு போட்டிருக்கோம் தேவகின்ற அம்மாக்கிட்ட. அவங்க வந்து பணம் கொடுக்காமல் ஏமாற்றிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து சீட்டெல்லாம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகிடுச்சு. லாக்டவுன் வந்தனால இந்த தரம் அந்த தரம் சொன்னாங்க, ஆனால் தரவே இல்லை. லாஸ்ட்டில் ஒரு டேட் கொடுத்தாங்க. நாங்கள் போகும்போது அவங்க தலைமுறை வாயிட்டாங்க. எங்கே இருக்காங்கனே தெரில. ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்கவும் மாட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுக்க போகிறோம். அவங்க ஃபேமிலியில் யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கும் எதுவும் தெரியாது. இங்கேருந்து வரவங்களுமே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். எல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, நல்லா வசதியானவங்க கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க. சீட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்லிட்டு பணமும் வாங்கியிருக்காங்க. அதுக்கும் எந்த அத்தாச்சியும் அவங்க எழுதியும் கொடுக்கல. தர தர சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள கண்டுபிடிச்சி எங்கள் பணத்தை வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டுங்க? மொத்தம் 1 கோடிக்கு மேலே வருங்க. இப்போ இங்கே வந்திருக்கவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும். இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஆனால் அவங்கெல்லாம் வரும்போது இன்னும் அமௌண்ட் எல்லாம் அதிகமாக வரும். 1.5 கோடி ரூபாய் வரும்னு சொல்கிறாங்க.